ஹாய், வெல்கம் டு பிங்க் ஸ்குவேர் தமிழ். முடி அடர்த்தியாக வேகமாக வளர்கிறதுக்கு வெங்காயத்தை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்ன, எப்படி பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாம் வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வெங்காயத்தை கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு வெங்காயத்தோட ஜூஸை வந்து தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த வெங்காயத்தில் வந்து ஒரு ஸ்பெஷலான டைப்பான நல்லா அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு சல்ஃபர் இருக்குது. அதுவும் இது வந்து கான்சென்ட்ரேட்டட் ஃபார்மில் வேறு இருக்குது. இந்த சல்ஃபர் தான் வந்து கெரட்டினை வந்து உருவாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கெரட்டின் வந்து அதிகமாக இருந்தால் தான் வந்து முடி வந்து ரொம்ப வேகமாக வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கெரட்டின் என்ன பண்ணும் அப்படின்னா, முடி உதிர்வையும் ரொம்ப சீக்கிரமாக கம்மி பண்ணும். இன்னொரு ஸ்பெஷல் நியூஸ் என்ன அப்படின்னா, அலோபீஷியா அப்படின்னு சொல்லுவோம், அதாவது தலையில் ஒரு சில ஸ்பாட்ஸ், ஒரு சில இடங்களில் மட்டும் வந்து முடி இருக்காது, மீதி இடத்துல நார்மலாக இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனைக்கும் வந்து ஆனியன் ஜூஸ் வந்து ஒரு பெஸ்ட் ப்ரூவன் ரெமெடி. இப்போ நம்ம வந்து ஆனியன் ஜூஸை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு டூ ஸ்டெப் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, தலை வந்து க்ளீனாக இருந்தால் ரொம்ப நல்லது, இல்லை லைட்டாக ஆயில் இருந்தாலும் ஓகே. அதில் வந்து இந்த ஆனியன் ஜூஸை வந்து தலை ஃபுல்லாக வந்து ஒரு காட்டன் வச்சு அப்ளை பண்ணுங்கள். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி தலை ஃபுல்லாக இந்த ஆனியன் ஜூஸை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கையால் வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள். இது மசாஜ் பண்ணி 30 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அது காஞ்சிரும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் வந்து நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து மைக்ரோவேவ் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் ஹீட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு குட்டி கிணத்தில் ஊற்றி லைட்டாக கை பொறுக்கிற சூடு வரைக்கும் சூடு பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்ப இதை தலை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணுங்கள். நம்ம ஏன் வந்து தனித்தனியாக அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, ரெண்டும் சேர்ந்தால் தலைக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஆனியன் ஜூஸ் வந்து தனியாக இருக்கனால அது ஈஸியாக காஞ்சிரும். அது காஞ்சப்புறம் அப்ளை பண்ணால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எண்ணெயை ஏன் வந்து ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா, எண்ணெயை வந்து ஹீட் பண்ணி நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல இருக்க அந்த கேபிலரிஸ்னு சொல்லுவோம், அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகும். அதனால இந்த எண்ணெய் வந்து முழுமையாக அந்த முடியோட வேறு காலுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வேறு என்ன ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ வந்து காமனாக கேட்குற க்வெஸ்சன்ஸ்க்குலாம் வந்து இப்போவே ஆன்சர் பண்ணிடுவேன். அதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து தலைக்கு இப்போ இந்த ஹேர் பேக்கில் வந்து ஆலிவ் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக கிடையாது. வேறு என்ன எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணலாம். என்னென்ன ஆப்ஷன்ஸ்னால், தேங்காய் எண்ணெய், பாதாம் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இதில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். எல்லாமே எஃபெக்டிவாக தான் இருக்கும். அதுக்கடுத்து இந்த ஹேர் பேக் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்றது காமன் க்வெஸ்சனாக இருக்கும். இது வந்து ஒரு வாரத்தில் வந்து 2 தடவைலேருந்து 3 தடவை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. இது வந்து 3 மாதம் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா இந்த அலோபேஷியான்னு சொல்லக்கூடியதுக்கெலாம் வந்து முடி ரொம்ப சீக்கிரமாக வளரும். அடுத்தது, மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ண சொல்கிறீங்க. மைல்டான ஷாம்புனா என்னன்றது காமன் க்வெஸ்சனாக இருக்கும். அதாவது சல்ஃபர், பாரபன், சிலிக்கான் இதெல்லாம் இல்லாத ஷாம்பு தான் வந்து மைல்டான ஷாம்புன்னு சொல்லுவாங்க. கெமிக்கல் கம்மியாக இருந்தால் ரொம்ப நல்லது. இதை பற்றி நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், வேணால் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு அதோட ரிசல்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் பிங்க் ஸ்குவேர் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.